வெல்கம் டு பப்ஜி லைட் தமிழ் யூடியூப் சேனல். நான் தான் உங்க பிரசாந்த். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம் ப்ளே ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்னோட சென்சிட்டிவிட்டி. நான் முன்ன போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னோட சென்சிட்டிவிட்டியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம தினம் தனியாக செப்பரேட்டாக ஒரு சென்சிட்டிவிட்டி வீடியோ மேக் பண்ணி நான் போட்டால் நீங்கள் என்ன ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நான் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு வேறு சென்சிட்டிவிட்டி யூஸ் பண்ணுற மாதிரியும், நான் வீடியோவில் காட்டுறது வந்து வேறு சென்சிட்டிவிட்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி டவுட் பண்ணி ஒருத்தர் வந்து கவுண்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு அப்பயே செம்ம காண்டாயிருச்சு. நீங்கள் ஹானஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் இது வரைக்குமே ஹானஸ்ட்டாக தான் போடுறேன். என்ன அப்படி ஏமாற்றி எனக்கு எதுவும் வரப்போறதில்ல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் கேம் ப்ளே பண்ணிவிட்டு கேம் ப்ளேலாம் நீங்கள் வந்து பார்க்கலே தெரியும். ஸோ எந்த மாதிரி நான் எப்பயும் போல தான் விளாட்றேன். ஸோ அதே சென்சிட்டிவிட்டி தான் அப்படியே லைவாக நான் காட்ட போகிறேன். கேம் ப்ளே பண்ணுறதுக்குள்ளே குறுக்கு என்னோட செட்டிங் ஓப்பன் பண்ணி ஸோ என்னோட சென்சிட்டிவிட்டியை காட்ட போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னோட மொபைலுக்கு தான், நான் வந்து ஒவ்வொரு எல்லார் மொபைலுக்குமே இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லவில்லை. என்னோட மொபைலுக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் காட்டுறேன் நான். ஏன்னா நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட சென்சிட்டிவிட்டி சொல்லுங்கள் காட்டுங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கு ப்ரோ, எங்களுக்கு வேறு மாதிரி இருக்குன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே தான் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இதே கேம் ப்ளே தான் நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட் நாக்கை வச்சு வச்சு இந்த மேட்ச்சில். ஓகே, நான் போய் கவர் எடுக்கலான்ருக்கேன். கவர் எடுத்தோடனே அவன் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். உடனே லெஃப்ட்டில் ஏறின மாதிரி அடித்து அவனை நாக் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் சாவர நிலைமைக்கு போயிட்டேன். இப்போ போய் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்குவாட் நான் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவேன். ஸோ மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்குவாடை முடிச்சு விட்டு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவிட்டியை காட்டுறேன், என்னோடய சென்சிட்டிவிட்டியை. ஓகே, ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் ஃபைவ். இதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது இதுதான். இது 4GB ரேம் மொபைல். ஸோ என்னோடய 4GB ரேம் மொபைலுக்கு இதில் கொடுத்துருக்க சென்சிட்டிவிட்டி நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது. இதையே எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு 3GBக்கோ இந்த 2GB ரேம் இருக்கும் மொபைலுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டாக வருதானே எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில். ஏன்னா எனக்கு வந்து நான் எந்த ஒரு கஸ்டமைசேஷனும் பண்ணலை. சென்சிட்டிவிட்டி வந்து மொபைலில் எப்படி வந்து கேம் இன்ஸ்டால் பண்ணோம் அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரேமுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகலாம் சென்சிட்டிவிட்டி. அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. பட் என்னோடய மொபைலில் இருக்கிறத நான் அப்படியே காட்டுறேன். ஸோ மறுபடியும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அதுதான். ஸோ இதை நான் எடுத்து யூஸ் பண்ண ப்ரோ, உங்களை மாதிரிலாம் என்னென்ன கேம் ப்ளே வந்து அது செதராமல் புல்லட்டை ஃபயர் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஸோ செதராமல் புல்லட்டை ஃபயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நீங்கள் ஃபயர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபயரிங் பட்டனை கீழே அழுத்தணும். அது வேணும் ஃபயர் பட்டனை மட்டும் அப்படியே டச் மட்டும் பண்ணால் அது கன் வந்து மேலே போயிட்டே தான் இருக்கும். ஸோ மேலே அது போகுதுன்னா நீங்கள் அந்த ஃபயர் பட்டனை லைட்டாக அப்படியே கீழே அப்படியே இழுத்த மாதிரி அழுத்திட்டே இருக்கணும். ஸோ அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கன் ஒரு இடத்துல நிற்கும், இல்லைன்னா ஷேக்காகி மேலே போயிட்டே தான் ப்ரோ இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரீகாலிபிரேட் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் சும்மா தான் இந்த இடத்துல அழைஞ்சிட்ருக்கேன். இந்த இடத்த நான் கட் பண்ணிடுறேன். ஸோ தேவையில்லாத பிரச்சனை. ஸோ இப்போ லூட்டு மட்டும் தான் அடிக்கிறோம். ஸோ எனிமிகிட்ட போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீன்லேருந்து அப்படியே ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த வீடியோ அப்படியே கட் பண்ணுறேன். ஸோ வேணா விடு விடுங்க, நீங்கள் கட் பண்ணால் கூட நீங்கள் ஏதோ சொல்லுவீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ கட் பண்ணல. ஓகே, அப்படியே வச்சிட்றேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருப்போம். அதனால தான் பார்த்தீங்கன்னா போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லி கட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் கட் பண்ணால் நீங்கள் அதுக்குள்ளே ஏதோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எதுக்கு அது ப்ராப்ளம்ஸோ அதெல்லாம் வேணா அப்படியே வந்து நான் கேம் ப்ளே பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல யாரும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ரெண்டே ரெண்டு பேர் தான் இந்த இடத்துல மாட்டினானுங்க நமக்கு. ஸோ ரெண்டு கில் வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணி போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஜோனும் அந்த பக்கம் தான் இருக்குது. அதனால் இந்த ஜீப் எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபயரிங் சவுண்டு கேட்குது சென்ட்ரல் ரோட்டு பக்கம். பட் ஆனால் நம்ம ஜீப் எடுத்துகிட்டு போவோம். போகிற வழியில் எங்கேயாச்சும் ஃபயரிங் சவுண்டு கேட்டால் அங்கே போய் ஃபைட்டிங் போடுவோம். ஓகே, ஓ ஷிட், போகலாம். எனக்கு இந்த வீடியோவில் பேசுகிற மூடே போச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பேற்றிட்டாங்க. சென்சிட்டிவிட்டின்னு நான் இதில் போய் நான் என்ன ஏமாத்துறது இருக்குது? ஹானஸ்ட்டாக போடுங்க அப்படின்றீங்க. என்ன முடியல. ஸோ தேர்டில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் நடக்குது. ஸோ தேர்டில் ஃபைட்டிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்குறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஃப்ளர் அடிச்சாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளர் அடிச்ச இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நான் போயிட்டுருக்கேன். ஓகே, போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி தான் ஃப்ளர் அடிச்சிருக்கேங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னென்னு தெரியலையே. ஓகே, மனதில் குத்தி நிறுத்தியாச்சு இதை. ஸோ இந்த பக்கம் இறச்சிருக்கீங்களா? இந்த பக்கம் ஃபயரிங் சவுண்டு கேட்குது. அதை நிறுத்திட்டு இந்த இடத்துல பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டாங்க. எவனோ இங்கே நாக் பண்ணி விட்டாங்க ஒருத்தனா. ஸோ அப்போனா இங்கே எவனோ இருக்கான் அர்த்தம். பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கான். அவ்வளோ அடிச்சாச்சு. இந்த 3X பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் பண்ணி அடிச்சிட்டேன். ஸோ இதை வந்து சென்சிட்டிவிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் காட்ட தான் போகிறேன். அப்பயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 4GB ரேம் இருக்க மொபைலுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இன்பில்டாகவே இருந்த சென்சிட்டிவிட்டி தான். நான் ஏதோ ஒரு கஸ்டமைசேஷனும் பண்ணலை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லை, ஒரு ஸ்குவாடை மீட் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன்னே. ஏன்னா அத்தனை பேர்த்த ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர்த்த நம்ம வந்து கில் பண்ணோம் ஒரே இடத்துல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டிங் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி காட்டுறேன். ஸோ அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. அதனால தான் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி வச்சோம். இவன் எங்கன்னு தெரியல. இவனை ஃபஸ்ட் இதுக்கு ஸ்டக் ஆகிட்டு வருது. அதாவது கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் அப்படியே லேக் ஆன மாதிரி ஆகிடுச்சு. அதனால தான் ஓகே. இது
காலையிலே மூட் அப் பண்ணிவிட்டேன். ஒரு பேசுகிறதே ஒரு மைண்ட் இல்லை. கமெண்ட்டை பார்த்தோன்னே அதில் அவன் ஒருத்தனா ஒரு ஆளுன்ட்டு நான் வந்து வீடியோ வந்து பொதுவாக நான் ரெடி பண்ணி போட்டிருப்பேன். ஏன்னா நிறைய பேர் சென்சிட்டிவிட்டி கேட்டீங்க. பட் இருந்தாலும் அப்போ ஒரு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகத்தை கிளப்பிடுவானோ அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை பண்ணுறேன். ஸோ கேம் ப்ளே பண்ணிவிட்டு லைவாக பார்த்தீங்கன்னா நான் சென்சிட்டிவிட்டியும் காட்டுறேன். ஸோ நான் வந்து தனியாக சென்சிட்டிவிட்டி போட்டிருந்தாலும் நான் கரெக்டாக தான் போட்டிருப்பேன். ஸோ இப்போயும் அப்படி தான் போடுறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏமாத்தலாம் எனக்கு இது ஒன்றுமே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறதுனால மட்டும்தான் அந்த சேனலில் ரன் ஆகுமே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற உங்களை ஏமாற்றி எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏமாத்தினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஒவ்வொரு மயிருடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவானுங்க. அதாவது கிளம்பிடுவீங்க நீங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரிலாம் ஏமாற்ற மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படுத்தவில்ல. நான் எப்பயும் இப்போ நார்மலாக நீங்கள் எப்படி கேம் ப்ளே பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இது இருக்குது. ஃபஸ்ட்டு என்னோடய கேம் ப்ளஸ்லாம் நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நான் அப்படி விளாண்டுட்டு இருந்து போக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் அதனால் கற்றுக்கிட்டேன். ஸோ அதை வச்சு தான் நான் பார்த்தீங்கன்னா இப்போ கேம் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ எல்லாத்துக்குமே. ஓகே. ஸோ இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைரிங் சவுண்ட் கேட்டுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு டீமே அப்படியே இருக்கும், ஒரு ஃபுல் ஸ்குவாடு. பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நாக் பண்ணிச்சு, அடுத்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போய் கவர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ போகிறவங்களும் அவனில் அடிலாம். இப்போ லைட் அடி வாங்கிட்டான். ஸோ கொஞ்சம் மிஸ் ஆகி நிற்கிறான். உள்ளே போய் கவர் எடுத்துட்டான் அந்த வீட்டை, அவன் கவர் எடுத்துட்டான். இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைட், செம்ம ஃபைட்டிங்கு. ஸோ பார்த்தீங்கன்னா முடிச்சு அவனை முடிச்சு விட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க இருக்கான், இவனை நாக் பண்ணி வச்சிடலாம். இவனையும் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முழுசாக முடிச்சு விட்டுலாம். இவனையும் முழுசாக முடிச்சாச்சு. இப்போ ஆறு கிலோ வந்துருச்சு. அடுத்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும், மறுபடியும் அடிப்போம். வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அடி வாங்கிட்டு அவன் தப்பிச்சிக்கிறான். பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் கலர் ட்ரெஸ் ஒருத்தன் கீழே குச்சோன்னே இன்னொருத்த நாக் பண்ணி வச்சிட்டான். இப்போ இந்த கீழே எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். அடிக்கிறேன் பட் ஆனால் கில்லு நமக்கு கிடையில. பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்னொருத்த பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டான். இந்த வீட்டுக்குள்ளே இருந்தவன் அடி வாங்கி தப்பிச்சிட்டே இருக்கான். ஸோ இவன் ஒருத்த மட்டும் ரொம்ப வந்து செல்லப் பண்ணுறான். ஸோ ரைட் சைடு ஓகே, நாக் ஆகிட்டான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்த நிற்கிறான், இவன் அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய M4 எல்லா புல்லட்டுமே காலியாச்சு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூஎம்பி தான் எடுக்கணும். யூஎம்பி எடுத்துட்டு நான் போகிறேன். பட் ஆனால் யூஎம்பியில் அடிக்கலை. இங்கே தேவையான லூட்டை இவன்ட்ட முன்னாடி இங்கே நாக்கு போய் சாவடிச்சு இல்லையா, அவன்கிட்ட எடுத்துக்கிட்டேன். ஸோ M4 தான் பார்த்தீங்கன்னா பக்காவாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் M4 யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த ரூமுக்குள்ளே தான் ரெண்டு பேர் இருக்கானுங்க. அவன் வந்து ரிவே பண்ணுறதுக்கு அவனை பார்த்துட்டு இருக்கான். ரிவே பண்ணிவிட்டு நாட்டுது. ஸோ அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடித்தவனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மள்ட்ட மாட்டிக்கிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் ஹீல் பண்ணிருப்பான் அந்த ரூமுக்குள்ளே, அவனையும் போய் ஃபுல்லாக முடிச்சு விட்ருலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு கில் கிடச்சிது. ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்பவே சூப்பரான மேட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சென்சிட்டிவிட்டி நான் மேலே போயிட்டு நான் காட்டுறேன். பார்த்துக்கோங்க, என்னோடய சென்சிட்டிவிட்டியை நான் வச்சு நான் அப்படியே லைவாக காட்டுறேன். இதே இது யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு மொபைலுக்கும் கூட ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகலாம். அதனால் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டின்றது அவங்கவுங்க சென்சிட்டிவிட்டி அவங்கவுங்களுக்கு கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் ஃபிக்ஸ் ஆகிடும். பட் நீங்கள் எதுவும் மாற்றினீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டுருவோம் அந்த சென்சிட்டிவிட்டியில், அந்த அளவுக்கு தான் ஃபயர் பண்ண முடியும். ஸோ ஃபயர் பண்ணுறப்ப நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இப்போ நான் காட்டுறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு அதேமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கிராஃபிக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அது சென்சிட்டிவிட்டியை காட்டுறேன். அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ காட்டக்கூட அப்படியே ஸ்க்ரோல் பண்ணக்கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு. ஸோ நீங்கள் வேணுன்றப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏடிஎஸ் சென்சிட்டிவிட்டியும் காட்டுறேன், கைரோஸ்கோப் சென்சிட்டிவிட்டியும் காட்டுறேன். ஓகே, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. எனிமி வர மாதிரி தாங்க ஒரு எனிமி இருக்கான். அதனால் தான் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி வெளியே வந்துட்டேன். ஸோ மறுபடியும் காட்டுறேன் தெளிவாக. ஓகேவா? ஸோ இவனை கில் பண்ணி விட்றேன். ஏன்னா இந்த மேட்ச்சில் நான் தோற்று போயிடுவேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சென்சிட்டிவிட்டி காட்டுறேன். ஸோ அதுக்குள்ளே ஏதோ லூட் அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுகிட்ட எதுவும் இல்லை. ஸோ இந்த பாக்ஸில் எதாவது இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் தான் ஒரு டீமே வந்து லூட் அடிச்சிருச்சு. அதனால் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ நமக்கு தேவையான பேக் கிடச்சிருக்கு. அது பேன் கீன்லாம் கிடச்சிது. ஓகே, ஸோ இங்கே ஏதோ கிடைக்கிதா பார்க்கலாம். ஓகே, நமக்கு தேவையான எனர்ஜி ட்ரிங்க்லாம் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஜோனுக்குள்ளே போயிட்டே இருப்போம். ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி காட்டுறேன். ஸோ கைரோஸ்கோப் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் இதில் தெரியாமல் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சாரு. ஓகே, கேமரா சென்சிட்டிவிட்டியும் பார்த்துக்கோங்க. ஸோ லைவாக ஒன்று ஒன்றா காட்டுறேன். கைரோஸ்கோப் சென்சிட்டிவிட்டி இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் சென்சிட்டிவிட்டி. அடுத்து இது பார்த்தீங்கன்னா கேமரா சென்சிட்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டு தான் முக்கியம். ஸோ இது ரெண்டு தான் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இருக்கிற மாதிரி உங்களதில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபுல்லுமே காட்டிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நான் ப்ரூஃப் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கேம் ப்ளே பண்ணிகிட்டே நான் வந்து லைவாக காட்டிட்டேன். உங்களுக்கு இப்போ தெரியும் நான் இப்படி தான் விளாண்டுருக்கேன். இந்த சென்சிட்டிவிட்டியில் தான் விளாண்டுருக்கேன். எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இதே அப்படியே கண்டினியூ வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம ஜோனுக்குள்ளே போகலாம். ஜோனு பார்த்திங்கன்னா வில்லேஜ்கிட்ட போட்டாங்க. அதனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். ஓகே, ஜீப் நல்ல வேலை இருக்குது. ஸோ எடுத்துக்குவோம். ஸ்பீடு பூஸ்ட்டு போவோம். ஸ்பீடு பூஸ்ட்டு போட்டு போவோம். ஓகே, ஃபாஸ்ட்டாக போவோம்.
கொஞ்சம் இந்த மேட்ச் விளையாடக்குள்ளே எனக்கு வந்து மூடு விட்டு தான் ஸோ எப்படியும் விளாடணும் சென்சிட்டிவிட்டி வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேம் விளாண்டேன். ஸோ வந்து கேம் பிளே பண்ணணும் அப்படிங்கிறத விளாண்ட மேட்ச் கிடையாது இது. ஸோ கேம் பிளே பண்ணணும்லாம் நான் நினச்சிருந்தேன்னா நேரம் ஒரு நிமிஷம் கூட நின்றுருக்க மாட்டேன், சும்மா சுற்றி சுற்றி ஓடி ஓடி அடிச்சுட்டு இருந்திருப்பேன். ஸோ அந்தளவுக்கு ஃபயராக இருந்திருக்கு மேட்ச். திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி என்னை ஒருத்தர் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சும்மா அப்படியே நான் வந்து அப்படியே அடி அடி நடிச்சு அவனை பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிடுச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் சரி அடி வாங்கிட்டு தப்பிச்சு போயிட்டே இருக்கான். நான் நினச்சி கூட பார்க்கல இந்த இடத்துல நான் செத்து போகணும்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிச்சிட்டான். சே, இந்த மேட்ச் ஃபெயிலியராக போச்சு. பட் இருந்தாலும் என்னோடய சென்சிட்டிவிட்டியை போகிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணேன். ஓகே, நல்ல ஒரு கேம் பிளேவோட அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அந்த கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு கூட பெல் ஐக்கானை ஆல் போட்டுச்சுக்கோங்க.